ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தரமான அரசு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களுக்கான வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியலாக ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க, எந்த இன்டர்வியூவும் கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த வேலைவாய்ப்பு உங்கள் கையில் இருக்கும். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் கிடையாது, நோ ஃபீஸ், கட்டணம் எதுவும் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18,000 ரூபாய், மேக்ஸிமம் 37,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து தரலாம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா, ரிஜிஸ்டர் போஸ்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் அனுப்பணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள், சைனப் பண்ணுங்கள், தென் லாகின் பண்ணுங்கள், உங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணுங்கள், அவ்வளோதான், ஃபைனல் சப்மிட் பண்ணுன்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணியே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 25 ஏப்ரல் 2024 தான் லாஸ்ட் டேட். முழுசாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 25ஆம் தேதிக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், இந்தந்த மாவட்டம் தான் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கமெண்ட்லேயும் அதே லிங்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 விதமாக எடுக்கிறாங்க, ஒன்று மினிஸ்ட்ரிக்கல்னு எடுக்கிறாங்க, 2வது டெக்னிக்கல் அப்படிங்கிற 2 விதமாக எடுக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மினிஸ்ட்ரிக்கல். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். நாலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களால் தெரியும் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சேலரி பொறுத்த வரைக்கும் அஸ் பர் நாம்ஸ் படி தான் உங்களுக்கு வழங்குவோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. 2வது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டெக்னிக்கல். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை ஐடி இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க இல்லை ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கு நாலேஜ் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அதாவது HTML, CSS, JS, LAMP இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சேலரி அப்படிங்கிறதும் அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் உங்களுக்கு வழங்குவோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. 3வது ஸ்கில் டெஸ்ட். இது எப்படி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் மற்றும் டைப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வைப்பாங்க. இந்த 3 இதுலேயே நீங்கள் அதாவது இந்த 2 டெஸ்ட்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நோ TARDA அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலவன்ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஆனால் உடல் ஊனமுற்றோர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வழங்குவோம் நாங்கள் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல் 2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/4/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். உங்களுக்கான டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு எப்போ ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. சரி, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியலாக ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இது தான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்ஷா கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இது வரைக்கும் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல சைனப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைனப் ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இமெயில், கன்ஃபார்ம் இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர், அந்த தென் இங்கே கேப்ஷா கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு சைனப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சைனப் பண்ணிடலாம். அதில் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு எல்லாமே க்ரியேட் ஆகிடும். அதை யூஸ் பண்ணி லாகின் பேஜில் வந்து யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனோடனே உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா ஆஃப் பர்த் ப்ரூஃப், காமனி சர்டிஃபிகேட், இதுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ஸோ அது தேவையில்லை. அதுவும் இல்லாமல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ், கலர் ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன கேட்குதோ அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரை கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. சப்மிட் பட்டன் கொடுக்கறக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கொடுங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்காதீங்க. அவ்வளோதான். இதுக்கான முழு தகவலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுக்குது. உங்கள் நண்பர்க்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.